உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மனிஷா என்ற இளம்பெண்ணை கற்பழித்து கொலை செய்த குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க கோரியும், தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தலித் மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத யோகி ஆதித்யநாத் அரசை கலைக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கும்பகோணம் தொகுதி செயலாளர் முல்லை வளவன் தலைமையில் சுவாமிமலை கடை வீதியில் பேரணியாக திரண்டு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கண்டன கோஷங்களும் எழுப்பப்பட்டன. இதில் மாநில துணை செயலாளர் அரசாங்கம், மண்டல செயலாளர் விவேகானந்தன், ஒன்றிய செயலாளர்கள் கும்பகோணம் வடக்கு சசிகுமார், கும்பகோணம் கிழக்கு காசி தமிழ், பாபநாசம் ஜெயக்குமார், மாநில நிர்வாகிகள் அண்ணாதுரை, நெப்போலியன், அமுதன், துரையரசன், நாகப்பன், ஒலியவன், மாவட்ட நிர்வாகிகள் உறவழகன், திராவிட நாத்திகன் தொல்குடி சின்ன ஜெயபிரகாஷ், இளங்கோவன், பணக்குடி ரமேஷ்குமார், திருப்புறம் ஐயா வீரமணி, தமிழ் வளவன் வினோபா, நந்திவரம் பாலா, முகில் இசை தமிழன், ஒன்றிய நகர துணை செயலாளர்கள் கருப்பூர் மோகன், ஜெகதீசன், யோகநந்தன், சின்னவன், வீரமுத்து, அம்பேத் அரசு, ரமேஷ், தேனாம்படுகை குமார், பேராசிரியர் வடிவேலு, பகுதி செயலாளர்கள் பாலகிருஷ்ணன், பகலவன், காஞ்சிதுரை ஸ்ரீநாத், சிதம்பரம், நீலத்தநல்லூர் ராஜா மற்றும் நீலப்புலிகள் இயக்கத் தலைவர் இளங்கோவன், துணைத்தலைவர் டி பி பாலு, மக்கள் அரசு கட்சி பொதுச் செயலாளர் ராஜ்குமார், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் குறிச்சிமலை பாலா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட அக்கட்சியினர் கலந்து கொண்டனர். பொறுப்பேற்று பதவி விலகு.